நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போய் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டா அருகே உள்ள சிலம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாகராஜ் இவரது மனைவி தான் சிவசங்கரி வயது இருபத்தி மூணு இவர்களுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது சரண்ராஜ் வயது ஆறு என்ற மகனும் உள்ளார் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பிரிந்தனர் சிவசங்கரி தனது மகனுடன் அகரம் கிராமத்தில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்துள்ளார் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததால் மன அழுத்தத்திற்கு ஆளான அவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டு உள்ளார் இதற்காக டாக்டர்களிடம் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில்தான் சிவசங்கரியின் உறவினரான மடம் அதிமுக ஒன்றிய பொருளாளரான செல்வராஜ் வயது அறுபத்தைந்து என்போருக்கு சொந்தமான முந்திரி தோப்பு அந்த பகுதியில் உள்ளது அங்கு முந்திரி கொட்டைகளை பறிக்கும் பணிக்கு சிவசங்கரி சென்று வந்துள்ளார் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு அவர் தோப்பில் கொட்டைகளை பறித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த செல்வராஜ் சிவசங்கரியிடம் நைசாக பேச்சு கொடுத்ததுடன் அவரை அங்குள்ள மறைவான பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார் மேலும் இது பற்றி வெளியே யாரிடமாவது சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன சிவசங்கரி நடந்த சம்பவம் பற்றி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் யாரிடமும் கூறாமலும் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் சிவசங்கரி கடந்த சில நாட்களாகவே மிகவும் சோர்வாக காணப்பட்டதுடன் அடிக்கடி மயக்கமும் அடைந்து வந்தார் இதையடுத்து அவரது பெற்றோர் சிகிச்சைக்காக ஆண்டிமடம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்தபோது சிவசங்கரி ஆறு மாத கர்ப்பிணியாக இருப்பதும் தெரியவந்தது இதனால் அவரது பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்ததுடன் இது பற்றி கேட்டபோதுதான் சிவசங்கரி நடந்த விவரத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சிவசங்கரியின் தாயான பவானி ஜெயங்குண்டான் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் செல்வராஜ் மீது கற்பழிப்பு கொலை மிரட்டல் ஆகிய இரண்டு பிரிவின்கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார் தேடுவதை அறிந்ததும் செல்வராஜ் தலைமறைவாகி விட்டார் அவரை போலீசார் வலைவீசியும் தேடி வருகிறார்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை அதிமுக நிர்வாகி கற்பழித்து கர்ப்பமாக்கிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது